இன்று தாக்கல் செய்யப்படுகிறது வேளாண் பட்ஜெட். அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். திமுக அரசின் கனவு பட்ஜெட் நனவாக சிறப்பாக செயலாற்ற வேண்டும். அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் வலியுறுத்தல். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் நாளை முதல் விண்ணப்பம் பெறலாம். எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. எண்மன் எண் மக்கள் யாத்திரையை நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல். தேர்தல் கூட்டணி குறித்து 2 நாட்களில் முடிவு செய்யப்படும். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பேட்டி. தமிழக வெற்றி கழகத்திற்கு 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்க நடிகர் விஜய் இலக்கு. போஸ்டர் பேனர் வைக்கும்போது கட்சி தலைமையின் அறிவுரையை பின்பற்ற வலியுறுத்தல். பெண் பத்திரிகையாளர் குறித்து தரைக்குறைவாக பேசிய வழக்கில் நடிகர் எஸ் பி சேகருக்கு 1 மாதம் சிறை தண்டனை. மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரியதால் தண்டனையை நிறுத்தி வைத்தது சென்னை சிறப்பு நீதிமன்றம். பழங்குடி இனத்தவர் என்பதால் ராமர் கோவில் திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் அனுமதிக்கப்படவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் யாத்திரையில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. எஸ்எஃப்ஐ போராட்டத்தை கண்டு அஞ்சமாட்டேன் என கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் பேட்டி. போராட்டத்தை முதலமைச்சர் பினராயி விஜயன் தூண்டி விடுவதாகவும் குற்றச்சாட்டு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என முதலமைச்சர் சம்பாய் சோரன் அறிவிப்பு. வரைவு விதிகளை வகுக்க உத்தரவு. பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வனங்கான். டீசரை வெளியிட்டது படக்குழு.